இடம்பெருள் நேயர்களுக்கு வணக்கம் ஸோ இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து இந்த பாக்கியலட்சுமி சீரியலில் இந்த குள்ளநறி வேலைகள்லாம் அதிகமாக கோபி செய்வார் எவ்வளவு பார்த்தாலும் சைலண்டா ஏதாவது திருத்தனமான ஒரு வேலையை செஞ்சுட்டு வந்து திருன்னு முடிச்சுட்டு இருப்பாரு அப்புறமா வந்து என்னன்னு கேட்டால் எனக்குன்னு தெரியாது ஏன்னா அவர் அப்பாவிங்கிற மாதிரி இருப்பார் என்ன நான் எதுக்கு செஞ்சேன்னா பழிவாங்க தான் செஞ்சேன் அப்படிங்குவார் காரி கூட துப்ப மாட்டாங்க ராதிகாலாம் வந்து காரி துப்பி அவங்க வருத்தப்பட்டு இருக்காங்க சந்தோஷப்பட்டிருக்காங்க அத பத்தி உங்களுக்கு என்ன உங்க வேலையை பார்த்துட்டு இருக்க வேண்டியதானே உங்களுக்கு ஒரு பிசினஸ் இருக்குது அதை பார்க்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லி கேட்கணும் அதனால கேட்கறதில்லை இதில் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் இந்த கம்பெனியா ஆரம்பிச்சு இப்போ ரெண்டு பேருமே வந்து ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருக்காங்க இப்போ கோபியும் பாக்கியாவும் தனித்தனியாக வந்து அவங்க ஒரு ஹோட்டலும் ஒரு க்ளவுட் கிச்சனும் ஆரம்பிச்சிருக்காங்க பாக்கியா ஹோட்டல் இருக்கனே ஒழுங்காக ஓடுறது இல்லை கையில் காசெல்லாம் போய் கரைஞ்சிக்கிட்டே இருக்குது ஆனால் அதை விட்டுட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து முதல்ல கிளம்பி போய் மரியம் அதாவது செடியனுடைய அம்மா மாமியார் ஜெனியோட அம்மாவை போய் பார்த்து வந்தாங்க ஒரு நாள் அப்புறம் என்ன பண்ணாங்க அதே நாள் கிளம்பி போயிட்டு திருப்பி இதுக்கு மேலே போயிட்டு இனியாவை போய் காலையிலேருந்து அது அந்த பிள்ளை அதுபிசாக வந்துருமா இருக்கும் வீட்டுக்கு அதை போய் நான் அது கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன் அப்படின்னு கிளம்பி அங்கே போனாங்க ஒரு ஹோட்டல் ஆரம்பித்து ஒரு வாரம் தான் ஆச்சு ஒழுங்காக ஓடலங்கம்போது ஹோட்டலில் ஓனர் உட்காந்து எப்படி இருக்குது சாப்பாடு என்ன ஆச்சு எப்படி இங்கே இன்க்ரீஸ் பண்ணுன்னு பார்த்தா தான் பிஸ்னஸ் வளரும் பிஸ்னஸ் அம்போன்னு விட்டுட்டு இங்கே மாத்திரை சாப்பிட்டாங்கன்னு பார்க்க வராங்கிறது என் பிள்ளையை கூட்டுறங்கிறதுலாம் உட்காந்துருந்தா நீங்கள் டெடிகேஷன் கொடுத்து நீங்கள் அதுக்கான உழைப்பை போராட்டி திருப்பி அது திருப்பி வராதுங்கிறது தான் நிதர்சனம் அப்படி உட்காந்துருக்கிறது இதில் இன்னொரு பக்கம் கோபிநாத் வந்து வந்து அவ்வளோ கடனை போட கடனில் வாங்கியிருக்காரு க்ளவுட் கிச்சனை இது ஒரு கை காசு போட்டு பண்ணதில்லை திமுர் பேச்சு எல்லாம் பேசிட்டு இருந்தாலும் கடன் கட்டணும் இப்போ ராதிகா வேற ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாங்க அப்போ இவருடைய க்ளவுட் கிச்சனில் இவர்தான் உட்காந்துருக்கணும் யாரும் கிடையாது அட்லீஸ்ட் காசு பாத்தீங்க அப்படின்னா வந்து செல்வி அமிர்தா அப்படின்னு சொல்லிட்டு வந்து லெஃப்ட் ஹேண்ட் ரைட் ஆண்ட் மாதிரி வந்து உறவினர்கள் ரொம்ப நெருக்கமானவர்கள் இவங்கெல்லாம் இருக்காங்க ஆனால் இங்கே அது கூட கிடையாது கோபிக்கு கோபி அதை விட்டுட்டு வந்து இங்கே வந்து பொண்ணு பார்க்கறதுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருப்பாராம் அதுவும் வந்து பையனுக்கு விருப்பம் இருக்கா இல்லையானு கேட்காமலே பையன் வந்து கிளம்பி செடியை நேராக கிளம்பி ரூம்களே போயிட்டார் கோமா பையனோட அம்மாவான பாக்கியாவும் கோவமாக போயிடுறாங்க அப்போயும் வெட்கவே இல்லாமல் அந்த குடும்பம் அங்கேயே உட்காந்துட்டு அப்போன்னா கொஞ்சம் மனசை மாற்றி கல்யாணம் பண்ணி வச்சிடுங்களேன் அப்படின்னு கேட்குறாங்கன்னா அவங்களுக்கு என்ன பிரச்சனைங்கிறது தெரியல இந்த சமயத்தில் கண்டிப்பாக இப்போ வந்து கல்யாணம் இந்த இதை நிச்சயதார்த்தத்தை நிறுத்துனதுக்காக இந்த பொன் பாக்கிற வைபோகத்தை நிறுத்துனத்துக்காக கண்டிப்பாக வந்து அவங்களாம் கோவப்படுவாங்க பை ஈஸ்வரியும் கோபியும் கோவப்பட்டு ஓவரா பேச என்ன நினச்சிட்டு இருக்க வாய்க்கா எங்களை இழுத்து பேசுகிறோ குழந்தைகிட்டியா கையில் நாலு காசு வந்தோன்ன இவ்வளோ திமுரா பேசியா எல்லாருமே எங்களை அவமானப்படுத்திட்ட அப்புறம் ராமமூர்த்தி மறுக்கொண்டு எல்லாரும் பல்டி அடிச்சு பேசுச்சு காயம் போடுங்க அவனுக்கு விருப்பம் இருக்கா விருப்பம் இல்லையானு கேட்கல டிவாஸ் முடியல முடிஞ்சிருச்சுங்கிற விஷயத்தையும் வந்து சொல்லலை வந்தவங்கள்ட்ட டிவர்ஸ் என்ன முடியலைங்க டிவஸ்க்கு ப்ரொசீடிங் தான் போய்ட்டு இருக்கு அப்படிங்கிறத கூட சொல்லலாம் இப்படி திருட்டுத்தனம் பண்ணிட்டு இதில் பெருமையாக தான் ஏன் வந்து திருடுன்னு முடிச்சுட்டு ஏன்டா வந்து வக்காலத்தில் வாங்க வரீங்களா அப்படின்னு பேசிட்டு முதல்ல சரி ஓகே எல்லாம் ஓவராக பேசுகிறீங்க எல்லாம் பண்ணுறீங்க எல்லாம் ஓகே இதில் நடுவில் ஒரு டைலாக் ஒன்று விட்டீங்களே எங்கள் அம்மா அப்பா குழந்தைங்களுக்காக தானே அந்த வீட்டில் இருக்கேன் அப்போ நான் அந்த வீட்டில் இருக்கணுன்னா உங்கள் அம்மா அப்பா குழந்தைங்களா இருக்க விடுதானே அந்த வீட்டில் அவங்க பேசாமல் ரெண்டு போட்டுமே என்ன ஏன் காசு கொடுக்க சொன்னீங்க அப்போ என்ன காசு கொடுத்து இந்த வீட்டை நான் வாங்கினதுக்கப்புறமும் இந்த வீட்டில் உட்காந்துக்கிட்டு வெக்கமே இல்லாமல் அங்கே இருக்கவங்கிட்ட வேறு சமாளிச்சுட்டு இருக்கீங்களா இது ஏன் விடுதல் இருக்கா இல்லை உனக்கு இதில் திமிர் பேச்சு வேறு பேசுகிற அப்படின்னு கேட்கணும் கேட்பாங்களா மாட்டாங்களா இப்போ இந்த செடியன் விவகாரத்தில் தேவையில்லாம் மூக்க நினைக்காமல் வந்து இந்த ஈஸ்வர் இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா அந்த அளவுக்கு தைரியமாக பாக்கியாக பேசுவாங்களா இல்லை திட்டு வாங்கிட்டு உட்காந்து அழுதுட்டு உட்காந்துருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களாங்கிறத சொல்லுங்கள் தேங்க்யூ இடம்பொருள் நேர்களுக்கு வணக்கம் ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இந்த பாக்கியலட்சுமி சீரியலில் இந்த குள்ள